மரணத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்கள் மத்தியில் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. துக்கத்தில் மூழ்கிற ஜனங்கள் மத்தியில் வல்லமை இறங்கட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த தேவனே, உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுப்பீராக, இந்த ராஜா பொறுப்படுப்பீராக, இந்த இரட்சகர் பொறுப்படுப்பீராக. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேவனே பொறுப்படு ராஜாவே. நரம்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுதி, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிறது, என் மயிருங்கூட இயேசுவுக்காய் பசியை தாங்குது. உயிரே இயேசுவே என்று சொல்லுதி, எலும்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிறது, நரம்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிறது, வயிறும் கூட இயேசுவுக்காய் பசியை தாங்குது, வயிறும் கூட இயேசுவுக்காய் பசியை தாங்குது, என் உயிரே இயேசுவே என்று சொல்லுது, நரம்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிது, நரம்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிது, கண்ணீரோடு கண்கள் அவரை நோக்கி பார்க்குது, நம்மை செய்த நல்லவர்க்கு நன்றி சொல்லுது, ஐயா கண்ணீரோடு கண்கள் அவரை நோக்கி பார்க்குது, நம்மை செய்த நல்லவர்க்கு நன்றி சொல்லுது, புலங்கால்கள் மண்டியிட்டு தினமும் ஜெபிக்குது, புலங்கால்கள் மண்டியிட்டு தினமும் ஜெபிக்குது, என் கண்ணீர் ஜெபம் தேவர் கேட்பார் என்று நம்புது, என் கண்ணீர் ஜெபம் தேவர் கேட்பார் என்று நம்புது, நரம்பு கூட இயேசுவுக்கு நன்றி சொல்லுது, என் எலும்பு கூட இயேசுவுக்காய் நிமிர்ந்து நிற்கிறது. சொல்லோ ஆண்டவர், இவருடைய நரம்பு கூட ஆண்டவரே, சரீரம் அர்ப்பணிக்கின்றே, ஜீவன் தந்த தேவ
ஆத்மா சரீரம் அத்தனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நீங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே, எங்களை போதிச்சு தாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தர் இன்னுமாய் விடுதலாக்கி எங்களை தூக்கி எழுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய நல்ல கர்த்தர் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். உயிர்த்தெழுந்த வல்லமிழை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசுவாங்களையும் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அவருடைய பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீண் போகாது. எனக்கு என்ன நம்பிக்கையோட நீங்க வந்தீங்களோ அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாத ஒரு தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பார்க்கிறோம், இந்த இடத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அதே போல இந்த லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற எந்த மகன் எந்த மகள் எந்த அம்மா எந்த ஐயாவா இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன, நாங்க வந்திருக்கிற இந்த இடம், நாங்க பார்த்து கொண்டிருக்கிற இடம், நாங்க கேட்கிற இந்த தேவ வசனம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின வசனம். அல்லேலூயா. அதனால வந்தவர்களையும் பார்க்க இந்த லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அதை ஆசீர்வதிக்க அது எப்படிப்பட்டதாம் உண்மை உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தை சொல்ல பயப்படாத, இன்று ஆண்டவர் ஒரு உண்மை உள்ள ஒரு தெய்வம். இந்த உலகத்துல மனுஷன் சொல்றது எல்லாம் பார்க்க செய்யவே மாட்டார்கள், ஆனா சொல்லதை செய்யக்கூடிய ஒரே ஒரு தேவன் நீங்கள் நானும் ஆராதிக்கிற கதடி ஆண்டு நன்றி சதம் ஆராதிக்கிறார். ஆராதிக்கிற இந்த அற்புத தெய்வம் தானையா உலகத்துல சொன்னதை பார்க்க செய்யாத படிக்கு நிறைவேற்றுகிறவர். அவர் எவ்வளவுதான் காலதாமதம் ஆகினாலும் இன்று ஆண்டவர் என்ன செய்வார், செய்கிற தேவன். அதை எங்களுக்கு பார்க்கிறோம், நிறைவேற்றி தருகிற ஒரு நல்ல தகப்பன் தான் நாம் பார்க்கிறோம். நம்பி ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரித்திரம் படைக்கத்தக்கதாய் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் இன்று ஆண்டவர் நிலைநிறுத்தி வச்சிருக்கிற தேவன். மாத்திரமல்ல பார்க்கிறோம், உலகத்துக்கு நீங்கள் நாம் எப்படியா இருக்கிறோமாம், வெளிச்சமாய் ஒரு அடையாளமாய் இன்று ஆண்டவருடைய அடையாளம். நாமெல்லாம் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல மகிமடைஞ்சு நாங்க என்ன செய்யறோமாம், மறுவப்படுகிற ஒரு அடையாளம், ஒரு ஆண்டவரை போல ஒரு சாயல் அதில் என்று ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறாராம், நிலைநிறுத்தி வச்சுக்கிற தெய்வம். அப்போ இந்த நாளில் நாங்கள் பார்க்கோம் ஆண்டவரே, அந்த பக்கம் அடையாளத்துக்கு ஒத்த ஜனங்கள், சரித்திரம் படைக்கத்தக்கதாக ஒத்தப்பட்ட ஜனங்கள் அவர்கள் மத்தியில் என்று ஆண்டவர் பார்க்கிறோம். இப்படி அடையாளத்துக்கும் இந்த பார்க்கிறோம் இந்த காரியத்துக்கும் மட்டுமா இந்த தேவனங்களை வச்சுக்கிறவர், இல்லை 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 இல்லை. எந்த காரியமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியாக காணப்படுதோ, எந்த காரியமெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மரணத்துக்கு ஒத்ததாய் காணப்படுதோ, எந்த காரியம் எங்களோட வாழ்க்கையில மரிச்சதாய் காணப்படுதோ, இந்த ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில தந்து ஜேம்பர பண்ணி வைக்கிறதா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய ஐயா கை தட்டாம ஆண்டவருக்கு இருந்தீங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும். அப்ப இந்த நாள் செய்தி என்ன, தலையத்தின் செய்தி, அதை உன் கையில் ஒப்புவித்தேன். இந்த நாள்ல நீ என்ன நம்பிக்கை இழந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே முடிஞ்சது, செத்துது, இல்ல இனிமேல் ஒன்று உருவாக்கப்பட முடியாது. ஆண்டவர் சொல்ற வசனம் என்ன, அத உண்ட கையில நான் என்ன செய்திருக்கான், நீ விசுவாசித்த இந்த மகிமை என்ன செய்வா, நீ காண்பாய். அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் இன்று ஆண்டவர் நமக்கு தரைக்கல, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல நீ எனக்கு என்ன ஆண்டவர் ஆசுவாத வாக்கு தத்தத்தை தந்தீங்க, என்னவாம் உன்னிடத்துல கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய வசனத்தை நீ மறுதலியாமல் இந்த வார்த்தை நீ கை கொண்டபடினால் உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை இதோ உனக்கு முன்பதாய். மக்களை விட்டுட்டீங்களே, ஒரு துண்டை ஒரு துண்டை என்ன செய்றீங்க, இதோ அண்டதை விட்டுட்டீங்க. இதெல்லாம் லேட் ஆகிறது உங்களுக்கு எல்லாருக்கும், இதெல்லாம் லேட் ஆகிறது. ஒரு வசனத்தை விட்டுட்டா ஆண்டர் சரி பிசாஞ்சல்வான் விட்டுட்டாங்க, அது பிடிச்சிடாதே ஆண்டவர் அப்படி இல்லை, இதோ உனக்கு முன்பதாய் திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். பூட்டின வாசல் இல்லை, அது உலகத்துக்கு பூட்டப்பட்டிருந்தாலும் எனக்கு திறந்துதான் இருக்கும் ஐயா. அல்லேலூயா. அருமையா, உங்களோட வாழ்க்கையில என்ன உலகம் டாக்டர் வந்து பூட்டித்தான் முடிஞ்சது, மறந்துடாத. இந்த கத்திரதை என்ன செய்வார், திறந்து வச்சிருக்கிற தெய்வம். எப்ப திறந்துட்டார் ஐயா, இந்த வருஷம் தொடக்கத்திலே என்று ஆண்டவர் எனக்கு திறந்து வச்சிருக்கிற தெய்வம். நம்பினா பெற்றுக்கொள், நம்பாட்டா பூட்டப்படிவே இருக்க வேண்டியா. அழிந்து போற வித்து நிக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான
அழிவில்லாத தேவ வசனத்தினால மறுபடியும் நீங்கள் நாம் என்ன செய்திருக்கிறோமாம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கட சிந்தனையே என்ன, குருவி மூளை மாதிரி எப்போ நாங்கள் அங்கதான் பிறந்தாங்க, அம்மா அப்பா தான் பிறந்தாங்க. இந்த ஸ்தானத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டோம். இப்ப நான் இந்த ஸ்தானத்துல நான் பிறப்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மோசே பிறந்தது ஒரு பயத்தின் மத்தியில இருந்தார் ஐயா. மோசே பிறந்த நேரம் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யப்படணும், கொலை செய்யப்படணும் என்று ஆண்டோட கை அவனோட கூட இருந்துச்சு, ஆண்டோட வழிநடத்தல் கூட இருந்துச்சு. மறிக்க வேண்டிய மனுஷன் பார்க்க அரண்மனையில வளர்க்கப்பட்டான் ஐயா. பெற்ற தாய் ஊடா கை தட்டேன்டா, இவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் தெரியுமா. பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அரண்மனையில் இருக்கிற ராஜாவின் கட்டளைப்படி மரிச்சு ஆகணும். இந்த கத்தர் திட்டம் வச்சா, அவனுடைய அரண்மனையில் வச்சா உன்னை வளர்த்து ராஜா வாக்கை அப்பனால முடியும், முடியாதத முடிய பண்ணி வைக்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளை ஒவ்வொன்றை நினைக்கும். ஆண்டவர் உலகத்துக்கு முடியாதுதான், ஆனா இன்று ஆண்டவர் என்ன செய்து வச்சுக்க பார்க்க, எடே உலகத்துக்கு மறிக்கத்தான் வேணும். என்ற பார்வையில நீ மறிக்க பண்ற இடத்துல நீ ஆளுக செய்யணும். உன்னுன்ன தூக்கி எறிஞ்ச இடத்துல நீ எழும்பி பிரகாசிக்கணும். உன்னை ஒதுக்கப்பட்ட இடத்துல நீ வாழணும். நீ பார்க்க தள்ளப்பட்ட இடத்துல நீ உயர்ந்திருக்கணும். அது ஆண்டவற்ற வேலை. ஏ உலகத்துக்கே தகப்பனா இருக்கிறவரையா, நீங்க ஆராதிக்கிற தெய்வம் அல்லேலூயா. அதனால சொல்றோம், ஒரு நாள் ஒன்றுக்கும் பயப்படாத, ஒன்றுக்கும் தீரடியாத. நீ பயந்தா ஆண்டவர் பயப்படுகிற இடத்துல இருக்கிற எதிரிய கொண்டு வச்சு உன்னை என்று ஆண்டவர் வெள்ளப்படுத்துவார் தெரியுமா. நீ பயந்து நீ நடுங்கி ஆண்டவர் இது முடியுமோ சொல்லுவார், போ பார், அத பார்த்தாவது தைரியப்படு. அல்லேலூயா. எடுத்து நாம் வாசிப்போம் ஒரு சகம், நியாயாதிபதியின் புஸ்தகம் 7:9 வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7:9 நியாயாதிபதிகள் 7:9 முதல் முதல் ஒரு வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைடா இந்த காலவெளியில உங்களுக்கும் எனக்கும் என்று ஆண்டவர் தருகிற வசனம். நீ போ, அதை உன் கையில் நான் என்ன செய்திருக்கிறேன், ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு எங்கட குடும்பத்தில் சில ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனைவி ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளை ரட்சிக்கப்படவில்லை, என் கணவன் ரட்சிக்கப்படவில்லை, என் உறவு ரட்சிக்கப்படவில்லை, அல்லது என்னுடைய சரீரத்தில் இருந்த சுகபலம் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண்டவரே மரணத்துக்கு ஒத்த விதத்தில் கைவிடப்பட்டு போய் இருக்கிறேன். முடிஞ்ச ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, குழந்தை ஸ்தானம் இல்லாதபடி முடிஞ்ச ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இனி எந்த ஸ்தானமும் எனக்கு வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பாக்க மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு போகிறேன். இனி ஒரு புதிய வாழ்வு இல்லைன்னு தவிச்சு கொண்டு நான் பயப்படாத, அந்த புதிய வாழ்வு என்று ஆண்டவர் உன்னுடைய கையில நான் தந்து அதை உபயோகித்தேன் என்று சொன்ன தெய்வம் தான் இந்த காலவழியில உங்களுக்கு எனக்கும் தருகிற பதில். இந்த பாக்கம் நீ பயப்படாத, என்ன செய்ய, அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். சிலவழையில எங்களுக்கு நம்புறக்கு பார்க்கிறோம், அது சிலவழையில தாங்க இல்லாம இருக்கும், நம்புறக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த விதமாய் வருகிறது உண்மைதா, என்னால நம்ப முடியாமல் ஆண்டவர் உம்முடைய பிள்ளை நான் தவிக்கிறேன ஒருவேளை நினைக்கலாம். அந்த பாக்கம் உண்டு, அப்படிப்பட்டொரு சின்ன ஒரு அவவிசுவாசம் இருக்க வேண்டாம் கூட என்று ஆண்டவர் விடுகிற தெய்வம் இல்ல தெரியுமா. அடுத்த வசனத்தை வசிங்க, அதுல 10 போக, ஐயா இல்லை நீ நம்ப பயப்பட்டாயானால், போக பயப்பட்டாயானால் போய் என்ன பேசுகிறார் என்று கேள், போக போதும். ஹல்லேலூயா. அருமையாதவளே, ஆண்டவருடைய வார்த்தை எந்த ஒவ்வொரு மனுஷனும் நம்பித்தான் ஆகோட, நீ நம்பித்தான் நம்பு அண்டல்ல என்ன பக்கத்து சொல்லுங்க, நம்பி பேர் வந்து பேர் அதெல்லாம் போ முடிஞ்ச காலம் ஐயா. நீ நம்பித்தான் என்ற இயேசுட்ட வந்த நீ தப்பித்தான் ஆகுவ, உயர்த்தித்தான் ஆகுவ, இல்லாத முடிஞ்சான் ஆகுமையா அவனுடைய வாழ்க்கையில என்று ஆண்டவர் அப்படிதான் என்று ஆண்டவர் செய்வார். நீ போய் பார், அதை நீ பார்த்துட்டா ஏண்டா நீ என்ன செய்ய மாட்டாய், பயப்பட மாட்டாய், அதன் பின்பு எங்க போவாம்,
சேனையின் இடத்துக்கு போக உன்னுடைய கைகள் என்ன செய்யும்? நீ போக பயப்பட்டா, இந்த செய்தியை கேட்க பயப்பட்டா, நீ என்ன செய்? நீ போய் பார்த்துட்டா, ஒருதனுக்கு பயப்பட மாட்டா, நூறு பேருக்கு பயப்பட மாட்டா, சேனைக்கு என்ன செய்ய மாட்டாட, மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டா. தெரியுமா, இந்த உலகத்துல மரணத்துக்கு பயப்படாத ஒரு மனுஷன்டா, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவன் அல்ல. மரணத்துக்கு பயப்படாதவன் என்றா அவன் கிறிஸ்தவன் அல்ல. யாராம்? உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் போர்வையோட உலகம் இருக்கும், கிறிஸ்தவன் போர்வையோட பலர் இருப்பார்கள். ஐயா, வேதம் சொல்லுது உத்தம இருதயத்தோட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு இந்த கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் 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 உலாவி தெரியுது. இந்த விஷயத்துல நீ மதியில்லவதா இருந்தீர். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவன் தான், நான் கிறிஸ்துவ ஏற்றவன் தான், நான் நம்பிக்கை உரியவன் தான், ரட்சிக்கப்பட்டிருக்கேன் தான், ஆனா அதனால இதெல்லாம் முடிஞ்சுமா? இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் இந்த வசனத்தை கொஞ்சத்தை விட்டு நீ கை கொள்ளுகிற படியினால் அப்படியே இருக்கு. அப்பா, இந்த வசனத்தை நீ கை கொண்ட படியினாலதான் இதோ திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறேன், இதோ உன் கையில நான் இவைகளை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில திகில், என்னுடைய வாழ்க்கையில குழப்பம், ஆண்டவர் இதோ திறந்த வாசலை வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே, நீங்க தந்தெந்த பலத்தினால உம்முடைய வசனத்தை நான் என்ன செய்யறேன், உம்முடைய வசனத்தை நான் காத்துக்கொள்றேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தாவே, இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படிக்கணும் இல்லையோ, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த வசனத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சா சகலருக்கு நீ கீழ்ப்படுகிறாய். தெரியுமா, பின்பு சேனையின் இடத்துக்கு போக திடப்படும் என்றார். அதனால உங்களுக்கு நம்பிக்கை வரமே. அதபடி இந்த கர்த்தர் சொல்லுகிற வசனம் சந்தேகப்பட்டுறாத, யோசிச்சிடாத. ஆண்டவர் இது நடக்குமோ? இல்ல இல்ல இல்ல, இன்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற தெய்வம். மட்டுமல்ல, இன்று ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அப்படியே 13 வசனத்தை வாசிக்கமா. 13 இப்ப கிதியோன் என்ன செய்யறான்? மீதி ஆணியனுடைய பாளையத்துக்கு புறப்பட்டு போகிறான். போகிற பொழுது ஒருவன் மற்றொருவனோட என்ன செய்யறான், சொப்பனத்தை சொன்னான். கண்டேன், தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது. விழுந்து கிடந்தது என்றார். பார்க்கோம், இந்த கிதியோனுக்காக வேண்டி, கிதியோனுக்கு வெற்றி கொடுக்கத்தக்கதாய், கிதியோன் புறப்பட்டு போகத்தக்கதாய், கிதியோன் விசுவாசிக்கத்தக்கதாய், கிதியோன் நம்பத்தக்கதாய், இன்று ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எதிரியின் இடத்திலேயே இந்த கிதியோனுக்குரிய வெற்றிக்குரிய பார்க்கும் சொப்பனத்தை காட்டுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அருமையாத பிள்ளையே, எந்த இடத்துல எதை குறிச்சு நீ பயப்பட்டு கொண்டு இருக்கிறியோ, எதை குறிச்சு நீ மரண ஓலத்துல இருக்கிறியோ, எதை குறிச்சு திகில் மடங்கி கொண்டு இருக்கிறியோ, அந்த இடத்திலேயே நீ தைரியம் அடையத்தக்கதான வார்த்தையை கொடுத்து அந்த இடத்துல உன்னை தைரியப்படுத்துகிறவர் தான் நாம் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இந்த ஆண்டவர். சரித்திரத்துக்கு மட்டுமல்ல ஐயா, என்று ஆண்டவர் பார்க்கும் அடையாளத்துக்கு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் கரிசனம் உள்ள தேவன் நான் ஆராதிக்கிறேன் என்று ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சி என்ன செய்ய பாருல, ஏண்டா நாம பார்க்கறதுல பயங்கர விண்ணன்மர், நாங்க பார்க்கறதுல பயங்கர விண்ணன்மர். அதனாலதான் கத்தரை விட்டுட்டு சகலத்தையும் செய்யறாங்க எல்லாம். கத்தரை விட்டுட்டு சகலம். ஆண்டவர் சொன்னார் என்ன, என்ன வரலாம், வேத வார்த்தையா இருந்தாலும் நீ என்ன செய், கவனிச்சு பார், நான் எப்படி எழுதியிருக்கிறேன்,
நீ கவனிச்சு பார்த்தா நீ கவனிச்சு கை கொள்ளுவாய். நீ கவனிச்சு கை கொண்டா பரலோக ராஜ்யம் உன்னுடையது. அல்லேலூயா. அதனால சொல்றான் ஆகாயத்து பட்சி கூட நீ கவனிச்சு பார். அவர்கள் என்ன செய்யறது இல்ல, விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்க்கிறதில்ல, அவைகளையும் கைதட்டின் ஆண்டுக்கு நன்றி சுத்தம் ஐயா. ஹல்லேலூயா. அவைகளையும் உங்களுடைய என்னுடைய அப்பா பிழை போட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஐயா. நீ பார்க்க பயந்த இடத்திலேயே இவன் என்ன செய்யறான், புறப்பட்டு போகிற பொழுது ஒருவன் சொற்பனத்தை கண்டுட்டான். ஆனாலும் அந்த சொற்பனம் எப்படிப்பட்ட சொற்பனம், இதுக்குரிய வியாக்கியானம் என்ன, அப்ப நடக்கிற காரியம் என்ன, வாசிங்கம்மா. கிரியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிரியோன் என்னும். பாருங்க, இதை கேட்ட உடனே என்ன செய்திருக்கிற, மரணத்தை கொண்டு வந்திருக்கிற, நீதான் இந்த பிள்ளை என்ன செய்கிற, ஒதுக்கி வச்சிருக்கிற, நீதான் பார்க்கும். அவங்க என்ன செய்வார்கள், மீதியானுக்கு பயத்துல மலைகளிலும் குகைகளிலும் ஒளித்திருக்கத்தக்க சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் தரிக்கப்பட்டிருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம், இந்த மீதியானியர்கள் அவர்களை ஒடுக்கி பார்க்கும் இவ்வளவு தூரம் பார்க்கும் கட்டுமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்களாம். இதன் நிமித்தம் அந்த ஒடுக்கிறவர்களை கொண்டு வச்சு என்று ஆண்டவர், நீயே கனவையும் கண்டு நீயே அதற்குரிய சொப்பனத்தையும் என்ற பிள்ளைக்கு என்ன செய், நீ கைதட்டின் ஆண்டுக்கு நன்றி சுத்தம் ஐயா. அருமையான உலகத்துல எந்த மனுஷன், எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த காரியம் உன ஒதுக்கி, எந்த காரியம் உன தள்ளி, எந்த காரியம் உன சிறைப்படுத்தி வச்சிருக்கதோ அந்த இடத்திலே இருந்த அந்த ஜனத்தை கொண்டு வச்சே இந்த கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் தான் இந்த ஆராதிக்கிற தெய்வம். இதை அதை உன் கையில நான் என்று ஆண்டவர் இந்த கையில தந்தது சாதாரணம் இல்லையா தெரியுமா, உன் கையில என்று ஆண்டவர் தந்திருக்கிறது சாதாரணம் இல்ல ஐயா. அன்றைக்கு என்று ஆண்டோட வார்த்தை கிதியோனை பலப்படுத்திச்சுது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது பார்க்கும் தேவனுடைய ஊழியக்காரன் அவனுடைய தூதனா இருக்கிறானாம். நீ நம்பினா இந்த வார்த்தையை நம்பு. நம்புகிற பொழுது உன்னுடைய கையில் அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார் உன்னுடைய வாழ்க்கையில. வசனம் சொல்லுது, அவர் என்ன செய்ய மாட்டார், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகிடார், தீமையை நன்மையாக்கி துன்பத்தை இன்பமாக்குவார், சொன்னதை செய்யும் அளவும் என்னை விட்டு விலகிடார், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகிடார், தீமையை நன்மையாக்கி துன்பத்தை இன்பமாக்குவார், தீமையை நன்மையாக்கி என்றென்றும் மாறிடாதே, இயேசுவின் வார்த்தைகளோ என்றென்றும் மாறிடாதே. ஒன்றுக்கும் கவலை வேண்டாம், எதற்கும் பயமும் வேண்டாம். சொல்ல மாண்டவரே, எதற்கும் பயமும் வேண்டாம், ஏற்ற நேரத்திலே ராஜா தீவிரமாய் வருவார், ஏற்ற நேரத்திலே இயேசு தீவிரமாய் வருவார். ஓ ஐயா, நன்றி 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 நன்றி. எது ஏற்ற வேலை என்று நமக்கு தெரியா தெரியுமா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற என்ற செல்ல தகப்பனுக்கு தெரியும், என்ற பிள்ளைக்கு ஏற்ற நேரம் அது,
ஏற்ற வேளை எது? இப்பாண்டவர் தெரியும் கிதியோனுக்கு ஏற்ற வேளை ஏற்ற நேரம் எது. எந்த ஜனத்தை வச்சு எதை சொன்னா இந்த பிள்ளை தைரியம் அடைவான் அத இந்த ஆண்டவரை சொல்ல பண்ணினாராம். கிதியோனே நீ என்ன செய்ய, முதலாவது புறப்பட்டு போ. பாருங்க, இந்த ஆண்டவர் கிதியோனுக்கு இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்பதாகவே அவங்கள் தூங்கி அந்த அவங்கள தூங்க வச்சு அந்த தூக்கத்தினூடாக ஆண்டவர் சொப்பனத்தை காண பண்ணி சொப்பனத்தை கண்டு ரெடியா இருக்கத்தக்கதா இவங்கள் போகிற பொழுது மற்றவனுக்கு அர்த்தத்தையும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்த பிள்ளைகள் கேட்கத்தக்கதாய் சொல்லுங்க. என் ஆண்டவர் ஆயத்த மணி வச்சிருக்கிறவர் எனக்காக கைதட்டி நாட்டுக்கு நன்றிஸ்தோமையா. என் அருமையான தேவளே, அவர் உங்க நிமித்தம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற தேவன் தெரியுமா? அவர் என்ன ஆயத்தப்படுத்தணும் அதை ஆயத்தப்படுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. அது ஒன்று செய்ய வேண்டியதான நம்பு நம்பு நம்பு. என்ன இயேசுப்பாவை நம்பிப்பார். அது என்ன உருண்டு வந்துச்சுதான் சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பம். சுடப்பட்ட வாட்கோதுமை ஒரு அப்பம் வந்து எதிரினுடைய பாளையத்துல மோதி அதை விழுத்துதே என்று சொன்னா நம்புவீங்களா? நீங்களும் பக்கத்து பாருங்க, ஒரு அப்பம் வந்து சுடப்பட்ட வாட்கோதுமை அப்பம் வந்து இந்த பெரிய பாளையத்துல போய் மோதி அதை எங்க உதண்டுதாம் கவிழ்த்து முன்பக்க கவிழ்த்து விழுத்தி விட்டு நமக்காக முடியப்பா ஒரு சிப்பிலாத்தான் இருக்கும் ஐயா. இந்த வசனத்தை பார்க்கல, இதோ உன்னுடைய கையில ஒப்புவித்தேன். சின்ன ஒரு வாக்குதுமை தான் இது, சின்ன ஒரு வாக்குமை அப்பந்தான். இந்த பரிசுத்தாவினால் அனன்படுத்தப்பட்டு சுடப்பட்ட ஒரு அப்பந்தான். உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த இடத்துல மறிச்ச காரியம் இருக்குதோ அந்த அப்பம் போச்சு வேண்டாம், இந்த வார்த்தை போச்சு வேண்டாம். 107:20 வசனத்தின்படி வசனத்தை அனுப்பி குணப்படுத்துற தெய்வன் மறிச்சதை உயிர்ப்பிச்சு உண்ட கையில தருகிறக்கு அவர் வல்லமுள்ள ஒரு தெய்வம் ஐயா. இருந்தா அந்த அப்பாவோட இது அல்லேலூயா. சும்மா அப்பா 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 அது வேண்டாம். சும்மா அங்கலங்கள் நடு பாசல் அங்கலங்கள் அது வேண்டாம். ஆண்டவரே யாரும் வேண்டாம், என் தெய்வம் நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்குப்பா இது உண்ட நம்பிட்ட இருக்க வேண்டியவர்கள் ஆண்டவர் உன்னோட இருத்துவார். ஹல்லேலூயா. சேர்க்க வேண்டியது இந்த ஆண்டவர் நம்மோடு சேர்ப்பார் ஐயா. இவ்வளோ ஒரு நல்ல தேவன். அடுத்த பாருங்க, 1 ராஜாக்கள் 19:5-6 வசந்த வாசிங்க. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலியா செய்த காரியம் என்ன? எலியா யெசபேலுடைய சத்தத்தை கேட்டு பார்க்கோம் ஆண்டவரை இருக்கிறத பார்க்கிற மறிக்கிறது நலம். இந்த சூழ்நிலையில புறப்பட்டு போய் ஒரு சூர செடி எங்களை படுத்துக்கொண்டானாம். போதும் என்ற முற்பிதாக்களை பார்க்கல, நான் நல்லவன் அல்ல. ஆண்டவரை என்னுடைய என்ன என்ன செய்தோம் என்னுடைய ஜீவனை எடுத்து போடும். ஆனா பார்க்கும் நீங்கள் முதல் அதிகாரத்தில் பார்த்தா உன் புதிய காரியங்களை செய்கிறான், ராஜாவோட சவால் பண்ணுகிறான். பார்க்கும் ஜீவனை கொடுத்து போய் சொன்னான் ராஜாவுக்கு முன்பதாய், ராஜாவே என்னுடைய வார்த்தையின் பண்ணி அண்டி அன்றி மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு வச்சு சொல்லுகிறேன். சொன்னதுபடி இந்த ஆண்டவர் 3.5 வருஷம் பனியை மழையை நிறுத்தினார். ஏன்? அவன் தேவன் வசனத்தை கை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்யறபடினால. என்னைய ஊழியம்? தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான், நாங்களும் தானே நிக்கிறோம், நாங்களும் தானே நிக்கிறது. பெருசு இல்லையா? இந்த வசனத்தை கை கொள்றதுதான் அவருக்கு முன்னால நிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இயேசுப்பா சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நான் கை கொள்ளுகிறேன், தைரியமா நீ சொல்ல முடியும், ஆண்டவரே உமக்கு முன்னால நிக்கிறேன் நான் சொல்றேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பாப்பார், எனக்கு முன்னால நிக்கிற நீ எப்படி நிக்கிற? ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை எதை நான் தவறி இருக்கிறேன் ஆண்டவரே? நாங்க சொல்லாமலே ஆண்டவர் சொல்ல, அடே நீ வசனத்தை தவறாம எப்படியாயினும் செய்து முடிச்சு எப்படியாவது கீழ்ப்படிஞ்சு ஓடுறியே, அதனால நீ என்ன செய்ற? எனக்கு முன்னால ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லல எலியாவுக்கு தெரியுமா?
ஆண்டவர் போய் நீ சவால் விடணும்னு சொல்லல, உன் ஜீவனை பணையம் வைக்கணும்னு சொல்லல, ஒன்றுமே சொல்லல. தைரியமா போ, நான் எழும்பி நின்றான், உம்முடைய ஜீவனை கொண்டு வச்சு சொல்றேன் ஆண்டவரே. இவன் வார்த்தைக்கு ஆண்டவர் கீழ்படிஞ்சா தெரியுமா? இவன் வார்த்தைக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் பார்த்துருப்பார், வான பூமியெல்லாம் கப்சிப்பா இருந்திருக்கும். ஏனண்டா ஆண்டவர் உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற மனுஷன், உம்முடைய வார்த்தையின்படி உண்மை உறுதிப்படுத்துகிற மனுஷன் சொல்லிட்டான். எல்லாம் அப்படியே நின்றுச்சு, பனிமலை இல்லை. பார்க்குறோம் புற அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 18 அடே, நான் மழையும் பனியும் பெய்ய பண்ண போகிறேன் இல்லையா, நீ போய் உன்னை என்ன செய், ராஜாவுக்கு காண்பி. திருப்பி ஆண்டவர் அற்புதம் செய்யக்கில்லையும், அவனை கேட்க வேண்டிய ஒரு சிந்தர்ப்பம் பாருங்க, அவ்வளோ ஒரு நேச தகப்பன். போய் சொன்னான், ராஜாவே காரியம் நடக்க போகுது, போம். பெருமை இதச்சல் என்ன செய்து கேட்கப்படுது, புறப்பட்டு போனான். பெருமளை வந்துச்சு, அவன் தேவன் பார்க்கும், அவனை உறுதிப்படுத்துறான். உண்மைதான், இதோட பார்க்க விடாத படிக்கு அடுத்த வசனத்தை போய் பார்க்கும், ஜனங்களை அதை கொண்டு வாணி, அது ஜீவன் ஒரு தேவன், நுருபிப்பம் அக்னி இறக்கினான் முழுக்க பார்க்கும், தேவன் உறுதிப்படுத்தின உடனே இருந்த எல்லா பாகால் தீர்க்க தரிசிகளையும் என்ன செய்தான், கொண்டே வெட்டி சரிச்சான், முழுக்கலையும் வெட்டி முடிச்ச உடனே. இசபேல் இந்த செய்தியை கேட்ட உடனே தான் பார்க்கும் எலியாவுக்கு இந்த வசனம் போகுது, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னுடைய சரீரத்தில் இந்த தலை என்ன செய்யாது, இருக்காது. இதை கேட்ட உடனே என்ன செய்தான், புறப்பட்டு போய் ஆண்டவரே போதும் கத்தாவே, என்னுடைய ஜீவனை என்ன செய்ய எடுத்துக்கொள்ளும், நான் என்னுடைய தேவர்களை பார்க்க, என்னுடைய முற்பாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல. ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் ஜபத்தை கேட்டாரா? சிலவளில் நம்முடைய ஜபம் கேட்கப்படாதது போல இருக்கு தெரியுமா? வாசம் பண்ணுவீங்க, ஜபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே 40 இருப்பீங்க, ஆண்டவருக்கு காமலே இருப்பார். எலியா சாப்பிட்டு சாப்பிட்டா படுத்திருந்தான், போதும் கத்தாரு என்ற ஜீவன் எடுமண்டு உவாசம் பண்ணி தான் படுத்துட்டுப்பான். சூறச்சரி கீழே ஆண்டவர் பார்த்தா விட்ட, நாங்கள் பார்க்குறோம் எங்கட தேவையில்லாத ஒரு ஜீவத்தை ஆண்டவர் கடைசியும் கேட்க மாட்டார். அதனால தேவையில்லாமல் வாய் வார்த்தை விட்டுறாவ. இந்த வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன், ஆவியும் ஜீவனும் இருக்குது. அதனால ஜட்டியான கவனம், எலியா சொன்னதன்படி ஆண்டவர் பார்க்குறோம் காரியத்தை அற்புதங்களை செய்தவர். இந்த காரியம் வரைக்கும் ஆண்டவர் மறிக்க விட இல்லை, அனுப்பின தூதனை தட்டி எழுப்பி எலும்பு பூசி குடி எலும்பில் பார்க்குற பொழுது சுடப்பட்ட அடை இருந்துச்சு தான், ஒரு பாத்திரத்தில் கிண்ணத்தில் தண்ணி இருந்துச்சுது. எழுந்தான், சீமான் புசிச்சான், குடிச்சான், திரும்பி படுத்து கொண்டான். அம்பா நம்ம ஆக்கள் மாதிரி ஃபாஸ்டிங் வாங்க வேண்டாம், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஒருதன் கூட படுக்க மாட்டாங்க, எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செத்தோம் நாங்கள். உண்மை எல்லாரும் வந்திருந்தீங்க, கட்டாயமாண்டவர் ஆசிரியப்பார் பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ வேலைன்ற நிமித்தம் நீ கட்டாயம் எடுத்து தான் இருக்கணும் வேலை. சரி, வேலை நிமித்தம் சில சந்தப்ப சூழ்நிலை அதே மாதிரி தச்சலாம் எல்லா அலுவலகம் இல்லாமல் வீட்டில் தரிச்சிருந்தீங்களேண்டா, அது நீங்களும் அவரும் பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கட்டாயம்டா, தேசம் ரட்சிப்புக்காக, ஜன ரட்சிப்புக்களாக நாங்கள் வருகிற ஒரு செகண்ட் கூட பிரயோசனம் இல்லாமல் போகாதையா. அது பரலோகத்தில் எழுதப்படுற தெரியுமா, ஒரு பாவி ஒரு தோத்திரத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டா, பரலோகத்தை நீ சந்தோஷப்படுத்துறாய். எந்த மனுஷன் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியும், யார் இந்த உலகத்தில் பரலோகத்தை சந்தோஷப்பட முடியும், ஒருவரும் இல்ல. எவன் ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வரணும், அவன் ஒரு பாவி மனம் திரும்புற நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. அப்ப நீங்கள் என்னும் பார்க்கலாம், ஆண்டவரே பரலோகத்தில் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கணும். ஆண்டவரே உபவாச நாள், விசேஷமா இந்த கூட்டங்கள் நடைபெறுகிற நாட்களில் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறோம். அல்லது ஒரு ஊழியத்துக்கு எந்த ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில் போய் அவங்க ஊழியத்துக்கு போனாலும் ஒரு நிமிஷமாவது, ஒரு 10 ஆகுது அந்த மனுஷனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணினா அந்த ஆசீர்வாதம் உனக்கென்று ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைக்கிறதோ விடுகிறவர்கள் இந்த பட்டணத்தில் இந்த தருகிற ஜீவன் ஒரு தேவன் தானே நாம் ஆராதிக்கிற இந்த தெய்வம். மனுஷர் நாம சில வேலையில அலட்சியம் பண்ணி விட்டுருவோம், அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு போதும் விட மாட்டார், ஒரு போதும் அவர் அலட்சியம் பண்ணாத ஒரு தேவன். அப்படி இருக்கிற தெய்வம் பாருங்க, இவன் நிமித்தம் சுடப்பட்ட அடையின் தண்ணீர் வந்துச்சா, வெளிமையான் பூசிச்சான், குடிச்சான், தூதன் விட்டான் இல்ல, ரெண்டாவது தடவை வந்தோம் அதே மாதிரி சொன்னான். நமக்காக இருக்கணும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மரணத்தை நோக்கி அருமையா தேவையே, இந்த உலகத்துல யார் ஓடிக்கொண்டு போனாலும் சரி. பார்க்கும் இந்த செய்தி விடியப்புறம் திருப்பி 5 எழும்பி ஆயத்த படத்துல பொழுது கொண்டு போய் கிட்ட ஒரு 4:45 போல இந்த வசனத்தில் வருகிற பொழுது இந்த ஆண்டவர் தெளிவா சொல்ல சொன்னது, இந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி, இந்த லைஃப்ல யார் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, மரணத்தை நோக்கி ஓடுகிற மகனே மகளே இன்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த செய்தி, இந்த பார்க்க வசனம் உனக்குரியது. நியாயாதிபதியின் புஸ்தகம் 6:23
என்ன ராஜாக்கள் பார்க்கிற பொழுது இந்த வசனம் அதில் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்தார். இதை தெளிவா இன்றைக்கு இந்த சத்தியத்தை இந்த இடத்துல இந்த வார்த்தையை விசேஷமா சொல்லு. உனக்கு முதலாவது சமாதானம் இல்லாதபடிக்கு மரணத்தை தேடிக்கொண்டிருக்க மகனே மகளே, என் கர்த்தர் சொல்றது உனக்கு சமாதானம், பயப்படாதே பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் ஐயா, எவ்வளவு ஒரு ஜீவன் ஒரு தேவன். அருமையாதபடி எந்த தகுதியில எந்த தேசத்துல எந்த கிராமத்துல எந்த பட்டணத்துல எந்த ஒரு வீட்டில எந்த ஒரு தனி குடிசையில நீ பார்த்து கொண்டிருந்தாலும் என் கர்த்தர் சொல்றது உனக்கு சமாதானம், பயப்படாத. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையில மரணத்துக்கு தவிச்சு கொண்டிருந்தாலும் சரி, நீ சாவதில்லை. சுமைதாங்க முடியாமல் சோர்ந்து நீ போனாயோ, சோதனைகள் வேதனைகளுக்கு நீ ஆனாயோ. ஐயா சுமைதாங்க முடியாமல் சோர்ந்து நீ போனாயோ, சோதனைகள் வேதனைகளுக்கு நீ ஆனாயோ. தங்கச்சி சுமைதாங்க முடியாமல் சோர்ந்து நீ போனாயோ, சோதனைகள் வேதனைகளுக்கு நீ ஆனாயோ. Oh,
ஆண்டவளே ஒரே ஒரு நல்ல செய்தி என்ன, இந்த சைக்கிள் வரைக்கும் ஒருவேளை மரணத்தை நீ நம்பி இருக்கலாம், மரணத்தை நோக்கி நீ ஓடி இருக்கலாம், சிலவளை இன்றைக்குத்தான் என்னுடைய முடிவென்று சொல்லி சிலவளை நீ முடிவு கட்டி இருக்கலாம். ஐயா, கத்தர் தந்த ஒரு செய்தி, பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. எலியா மரணத்தை விரும்பி போதும் கத்தாவை ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன மனுஷனுக்கு இந்த ஆண்டவர் குறிச்சதின்படி அவனுக்கு மரணம் ஏற்படவே இல்லை. அவன் மரணத்தை காணாத படிக்கு தேவன் அக்கினி ரதங்கள் குதிரைகள் ஊடாக அவன் எடுத்துக்கொண்டாராம். அவன் நாள் அந்த டைம் வரும் வரைக்கும், திரும்ப அவர்கள் வந்து மறிக்கும் வரைக்கும் பார்க்கும் ஆண்டுடைய திட்டம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ ஒன்றுங்களுக்கு தெரியும், இன்றைக்கு அருமையாதோபிளே இந்த இடத்துல நீ மரணத்தை குறிச்சு அல்லது எந்த காரியத்தை குறிச்சாலும் பயம் திகில் நடுக்கம் இந்த காரியத்தோட வந்திருந்தா ஒன்று ஒன்றை நம்பிக்கொள், நீ நினைச்சது நடக்க போகிறது அல்ல, என்ற தேவன் நினைச்சுதானையா உன் வாழ்க்கையில நடக்காம் அவர் சொல்லிட்டாரா, இதோ உன் கையில் நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். மரணத்தை விரும்பினா இந்த ஆண்டவர் ஜீவனை உன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வியாதி மரண படுக்க தப்ப முடியாது, ஆண்டவர் தப்பத்தக்க சுகத்தை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தெரியுமா, அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அவர் பார்க்க உலகத்துல இருக்கிற தெய்வங்கள் எனப்பட்டவைகளை போல அல்ல. என்ன தேவன் அவ்வளோ ஒரு பெரிய தெய்வம். அல்லேலூயா. அப்போ கூட உன் சாவு குறித்து எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. முதலாவது உன்னை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், உன்னை சிறைப்படுத்தி வச்ச சூழ்நிலைகள் எதை குறித்தும் பயப்படாத. அந்த இடத்திலிருந்து கத்தர் பார்க்கும் உனக்கு நன்மையான செய்தியையும் உனக்குரிய வெளிப்பாடுகளையும் தந்து இந்த கத்தர் உன்னை வெலப்படுத்துகிற தேவன். மாத்திரமல்ல, மரணத்தை குறித்து இரண்டாவதாக ஓடுகிற மகனே மகளே, உன்னை குறித்து கத்தர் கொடுக்கிறது அவருடைய சித்தம் இல்லாமல் உன்னுடைய முடியிலிருந்து ஒரு முடி கூட தலையிருந்து கீழே விழாது. நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ மரிப்பது இல்லை என்று ஆண்டவர் அவ்வளவாய் சொல்லுகிற தேவன். அடுத்த வசனத்தை எடுத்து வாசிச்சு நாங்கள் முடிப்பாங்க. எஸ்தர் புஸ்தகம் 6 முதலாம் வசனத்தை வாசிக்கமா. எஸ்தர் 6:1. நித்திரை வராதபடியினால் காவல கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசர் காவலாளரின் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆரம்பிக்கிற வசனம் எதுல ஆரம்பிக்குதாம்? அந்த ராத்திரி. அதான் கேளு, எந்த ராத்திரி? கேளுங்க, எந்த ராத்திரி? ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு 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 ராத்திரி கேட்கணும்? அந்த ராத்திரி. எந்த ராத்திரி ஐயா? ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்கிறத நீ என்ன செய்வாய்? அறுத்துதான் ஆகுவாய். அப்ப இந்த பாக்க மொர்தெகாய் என்னத்தை விதைச்சிருக்கிறான்? இந்த ராஜா மரணம், ராஜாவுக்கு மறிக்கிறதுக்கு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். சதி செய்து கொண்டிருக்க இந்த வேளையில இந்த மொர்தெகாய் அதை கண்டுபிடிச்சு அதை அறிவிச்சு ராஜாவை மரணத்தில் இருந்து என்ன செய்தான்? தப்புவிச்சான், காப்பாத்திட்டான். இதை இவன் என்ன செய்தான்? இப்ப விதைச்சிட்டான். விதைச்சபடினால இப்ப அந்த ராத்திரியில, எந்த ராத்திரி? இப்ப அந்த அந்த ராத்திரி வாசிச்சதுக்கு மேல் வசனம் 15 கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அவன் விதைச்சது மரணத்திலிருந்து ராஜாவை தப்புவிச்சான். இப்ப தப்புவிச்சனுக்கு என்ன வருகுது? மரணம் வருகுது. என்ன 19:23 சொன்னவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மரம் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொன்ன செய்து முடிக்கிற தெய்வம். அவர் மரணத்திலிருந்து மொர்தெகாயை தப்பு விக்காம இருந்திருந்தா வசனம் பொய்யா இருக்கும். அந்த ராத்திரி, எந்த ராத்திரி? இந்த மொர்தெகாய்க்கு எப்ப மரணம் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ ஐயா, சத்ருவின் ஊடாக, எதிரிகளின் ஊடாக, பொறாமைப்பட்டவர்களின் ஊடாக,
அழிக்க வேண்டும் என்பவர்கள் ஊடாக எப்ப எந்த ராத்திரி மரணம் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ அந்த ராத்திரி என்ற தேவன் எழுந்தருளினார். அல்லேலூயா! கைதட்டின் இயேசப்பா, யே அல்லேலூயா! இந்த வாழ்க்கையில ஒன்றுதான் தெரியணும், நாங்க செய்யறது எல்லாம் நல்லது, செய் எல்லாம் நல்லது. ஆண்டவரே, செய்யறவன் செய்யட்டுக்கும், பேசுறவன் பேசட்டுக்கும், திட்டுறவன் திட்டும், எல்லாம் நடக்கட்டுக்கும். நம்மட பிள்ளை என்ன செய்யறான் பாக்கும். ஆமான் எவ்வளவு பெருச எளிமையான தெரியுமா, முருதகாய்க்கு எவ்வளவு ஆமான்ற நினைவே இந்த முருதகாய பாதப்படி ஆக்கு குப்புற விழுந்து தன்னை கனம் பண்ணி வணங்கி ஆராதிக்க பக்கணும். மாத்திரமல்ல, இவரோட சேர்ந்த எல்லா ஜூதரும் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, அப்படி ஒரு முடிவு அவனுக்கு இல்ல. அவ்வளவு ஒரு மூர்க்கம், ஏன் நான் யாரு, இந்த குலம் என்ன, கோத்திரம் என்ன, பதவி என்ன, அந்தஸ்து என்ன, இனி அவ்வளவு தூரம் என்ன செய்யணும், கனம் பண்ணணும். கனம் பண்ணாத படினால இவள் என்ன செய்யணும், இவன் மறிக்கவே வேணும். உயிர் இவற்ற கையில கிடக்குது, முருதகாயின் உயிர் ஆமாண்ட கையில இருக்குது. சொல்லுங்க, அதுதானே நம்ம உயிர். சொல்லுங்க, ஹலலுயா! நாளைக்கு முருதகாய தூக்குறதுக்கு ராஜா விட்ட வருவான், ராஜா ராஜாக்கு ஹலலுயா! அவர் அனந்த ஞானம் உள்ள தெய்வம் ஐயா. இந்த ஆண்டவர் சொல்ற பாருங்க, அந்த நாளாகமத்தில் அவர் இதயத்தையும் இதயத்தின் நினைவின் தோட்டத்தையும் அறிஞ்ச தெய்வம். இவன் பார்க்கும் மனுஷி உறவு புறவு சகோதரம் எல்லாத்தையும் வச்சு இந்த பிள்ளைக்கு நீ என்ன செய்யற, நீ தூக்குமரம் செய்யற. ஆறடி மனுஷனுக்கு நீ எவ்வளவு மூலம், அது அது ஆறு ஐசாக் வில்லியம் சொல்லுவார், அது என் ஆண்டவர் ஆராதிக்கல, அப்படி நேசிச்சு அப்படி ஆண்டோட பிள்ளைக்கு விரோதமா எழும்பேக்கல, ஆண்டவர் அது செய்வார். ஆண்டவர் எது வாசிச்சு பாரு, இந்த வேளையில தான் என் ஆண்டவர் என்ன செய்தார், ராஜாவுக்கு முதலாவது தூக்கத்தை கலைச்சார். இப்ப ராஜாவுக்கு தூக்கம் வர இல்ல, ராஜா சொன்னாங்க என்ன செய், வர்த்தமான புத்தகத்தை எடுத்துட்டு வா. எத்தனை வர்த்தமான புத்தகம் கிடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, ராஜா அரண்மனையிலடா. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த எக்ஸாம் எழுதி சில பேருக்கு எக்ஸாம் முடிஞ்சுது, முடிஞ்ச உடனே உங்களுக்கே போய் அந்த புத்தகங்களை பார்க்க இவ்வளவு வெறுப்பு வருது தெரியுமா. சில பேர் ஆத்திரத்தில் கிழிச்சு 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 கிழிச்சுலாம் பத்து கொடுத்துறாங்களப்பா, தந்த கச்சஞ்சரியாவது சுருட்டி விற்கலாம். இஸ்ரேலேண்டா கச்சஞ்சரிய சுத்துறாங்க, இது என்னண்டா, இனி இந்த புத்தகம் கொஞ்சம் கண்ணிலே படக்கூடும் அப்பா, கிழிச்சு ஃபயர் பண்ணி எரிச்சு, வேறாக்களை கொடுத்தாலும் தப்பு, கிழிச்சு எரிச்சு விடுவோம், என்ன செய்யக்கூடாது, கண்ணிலே படக்கூடாது. பாருங்க, சாதாரண ஒரு இந்த வகுப்பிலிருந்து இந்த வகுப்புக்கு வாரத்துக்கு இடையிலேயே இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் கூட கொளுத்துறோம். ஒரு ஆளுந்த புத்தகமே ராக்கம் உடையுது, உடைஞ்சாங்க அம்மா அப்பா இருந்த பாடு இல்லை, உங்களுக்கு வேற வண்டி போக தெரியாதோ, கொழுவ தெரியாதோ, ஏ நீங்க படிச்சு உழைச்சு வண்டி போடுங்களேன். நான் சும்மா கட்டா பேரண்ட்ஸ் பிள்ளைகள் கவனிக்கணும் நல்லா, ஆமேன். பாருங்க, ராஜா காண்டர் செய்தார், வர்த்தமான புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வா, வர்த்தமான புத்தகத்திலையும் என்ற பிள்ளை உன்ன பாதுகாத்த ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகம் தான் அந்த ராத்திரி வேளையில வாசிக்கோணும். ராஜாவே போனாச்சு, எடுத்துக்கொண்டாச்சு, வாசி. இப்ப ராஜா இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா, செய்யப்பட்டது ராஜாவே. அவங்க சொல்றாங்க அவனுக்கு செய்யப்பட இல்ல, நானும் நிறுத்த சொல்லிப்பேன், ஆண்டவர் செய்யப்பட்டது என்ன, இவனுக்கு தூக்குமரம் செய்யப்பட்டது ஆண்டவரே. ராஜாவே உண்மை தப்பு வச்சவனுக்கு என்ன சேர்ந்து வச்சுக்கு, தூக்குமரம் செய்ய போச்சு, அதுக்கு மேல இருந்து முடிய போட்டு ஆண்டவர் வஸ்திரங்களை போட்டு ஒரு ஆராதனை செய்து மகிழ்ச்சி படுத்தின பரவாயில்ல, இவனை தூக்குறதுக்கு தூக்குமரம் செய்யப்பட்டது இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் அழகா கொடுத்தார். ராஜாவை வாசிக்க பண்ணான், வாசிச்ச உடனே சரி அப்ப இவனுக்கு என்ன செய்யலாம், இந்த உயிரை காப்பாத்தினவனுக்கு என்ன செய்யலாம். நான் சொன்னேன், எதிரி இருந்தா எதிரின்ற வாயில இருந்தே உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் என்று ஆண்டவர் தெரியுமா, என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமையில இருந்த என்று ஆண்டவர் நன்மை செய்யறவரையா பாகம். இவர் யாரு, கிதியோனுக்கு எதிராக இருந்த ஜனங்கள் மத்தியில மீதியான வாயில இருந்தே கனவை உண்டாக்கி தரிசனத்தை உண்டாக்கி ஆண்டவர் பலப்படுத்தி வச்சார். இப்ப பாக்க, முருதகாய்க்கு ஆமான் பயங்கர அழிவல் செய்யறான், பயங்கர கொடுமை செய்யறான். அப்ப ஆண்டவர் தெரியும், இந்த பரதேசின் வாயில இருந்துதான்
இந்த பிள்ளையை கனம் பண்ணி உயர்த்தத்தக்க சிச்சுவேஷனை நான் கொண்டு வர வேணும். ஏன்னா தீமையை தானே ஆண்டவர் புதுசா சொல்லுங்க, ஐயோ அவர் புதுசா உண்ட கொண்டதுன்னு ஆசீர்வதிக்கிறது இல்ல. இன்று ஆண்டவர் தீமையா கிடக்குது, அந்த தீமை என்று ஆண்டவர் என்ன செய்வார், திருகு திருகு திருகண்டு ரா முழுக்க இவன் படுபாவுக்கு நித்திரை இல்ல, ஆமானுக்கு நித்திரை இல்ல, தெரியுமா? ஏன்னா தூக்கு மனசு செய்யணும், முள்ளி 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 என்று முழிச்சு தூக்கு மனசு செய் செய்ய ஏனண்டா தனக்கு தானே செய்கிறான் ஐயா, தெரியுமா? விதைக்கிறான். ஆமானும் விதைச்சான், முர்தகாயும் விதைச்சான். முர்தகா விதைச்சான், மரணத்திலிருந்து தப்புவிச்சான், நன்மையை செய்தான். ஆமான் விதைச்சான், இவனுக்கு தூக்கு மரத்தை தானே செய்யணும், தூக்கு மரத்தை செய்து முடிச்சான். கடைசியா முடிஞ்சு இப்ப அதிகாலையில வாரர், அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ன, ஏ ராஜா வந்து நிற்கிறார். இப்ப ராஜா எடுக்கிறான், முட்டத்தில் வந்து நிற்கிற யாரு, அது ஆமான் வந்து நிற்கிறான், அந்த உள்ள கூட்டிட்டு வா. இப்போ ஆமானுக்கு பெரிய சந்தோஷம், ராஜா போன உடனே என்ன செய்தார், கூட்டிட்டு வந்துடுறார் உள்ள போனிக்க. ராஜா கேட்கிறான், ஆமானே ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யலாம்? மொர்தகாய் ஆமான் அவன சிந்தனை அவன லைஃபே தந்திருந்தானே, நினைக்கிறான் என்ன தவிர, உம்மை தவிர யாருடைய, அப்படி இல்ல என்னை தவிர யாரை நீரும் கனம் பண்ண முடியும், என் பாதத்தை விழவிட்டு வேற யாரிடத்தில் விழ முடியும்? உடனே சொன்ன, ராஜாவே நீங்க கனம் பண்ண விரும்புறவனுக்கு நான் விசேஷமா உனக்கு சொல்லித்தாரன், உம்முடைய ராஜ வஸ்திரம் தரிக்கப்படும், நீர் போடுற ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டும், உம்முடைய ஏற குதிரையில அவனை ஏற்ற வேண்டும், அது மாத்திரமே உம்முடைய முடி அவன் மேல சூட்டப்பட வேண்டும். இது யாரோட செய்யப்பட வேண்டும்? இதுல இருக்க பெரிய கனம் பொருந்தின உறவினால்தான் செய்யப்பட வேண்டும். மோதிரம் ராஜ மோதிரம் எல்லாம் போட்டு கனம் பண்றதும் இப்ப போடுறது சும்மா சேவனை கொண்டுச்சு, அந்த வேலைக்காரனை கொண்டுச்சு, இந்த சேவனை கொண்டுச்சு இல்ல, ராஜ அரண்மையில வேலை செய்யற கனம் பெற்ற கௌரவத்துக்குரியவனை கொண்டு வச்சுதான் செய்விச்சு, இப்படித்தான் கனம் பண்ண வேணும், எல்லாரும் தொண்டனிட்டு வணங்க வேணும். அம்மா இப்ப பிதாவுக்கு பக்கத்துல ஏச பாருந்து ஏ நல்லா நல்லா குறா நல்ல ஞானத்தை கொடுத்துருப்பார் ஆண்டவர், எதிரிக்கும் ஆண்டவர் கூட்டுப்பார் கூட்டு நல்லா கூட ஏறாங்க, எதிரிக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் தானே, எதிரிக்கு கண்டுபிடிக்கத்தக்க வெளிப்பாட்டையும் கொடுத்தவர் தானே, இதில் சொல்லிப்பார் எப்படி எல்லாம் அவனை உயர்த்தலும் அப்படி எல்லாம் உயர்த்தத்தக்க ஞானத்தை கொடுத்துருப்பார் இயேசுவே உள்ளுக்கு, இப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்படி சொல்லி அவன் நிஜமன் தான் தானே எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே இப்ப ஆண்டவர் நைசா திரும்பி ராஜாட்ட சொல்லி போயிட்டு சொல்ல, இப்ப இவன்கிட்ட சொல்லு நீயே அதை அவனுக்கு செய். ஏற்ற வேளையில் நீர் தீவிரமாய் வந்து செய்திடும் கர்த்தரே, ஸ்தோத்திரம் சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏற்ற நேரத்தில் நீர் தீவிரமாக வந்து, ஏற்ற நேரத்தில் நீர் தீவிரமாக வந்து செய்திடும் கத்தரே, சோத்திரம் சோத்திரம் செய்திடும் கத்தரே, சோத்திரம் சோத்திரம் சொல்ல சின்னவன் பலத்த ஜாதியும் கத்தரே, சோத்திரம் சோத்திரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பயந்தாலும், மலைகள் பர்வதங்கள் பயந்தாலும் மாறாதும் கிருபை விலகாதும் கிருபை, மாறாதும் கிருபை விலகாதும் கிருபை, நாங்கள் சின்னவன் ஆயிரமும் கத்தரே, சோத்திரம் சோத்திரம் தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, என்னை மறந்தாலும் ஐயா யார் என்னை வருத்தாலும்,
யார் என்னை வெறுத்தாலும் நான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆக்கிடும் கத்தரே சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். மாத்திரமல்ல உடனே ஆண்டவர் சொன்னார், சீக்கிரமா நீ என்ன செய்ய, இவைகளை செய்து இதுல ஒன்று கூட கைதடி. ராஜாக்கு தெரியும் இவன் எத்தனை வருஷமா தன்னோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இவன் இவ்வளவு பெரிய தந்திரசாலி என்றது ஆண்டவர் தெரிஞ்சபடினால ராஜா சொல்றான், இவைகளில் நீ வாய் விட்டு சொல்லிட்ட மகனே, இவைகள்ல என்னவாம் ஒன்று கூட அது தவறிச்சது உன் கழுத்து சரத்திலிருந்து தவறும். இந்த ஆண்டவர் திட்டம் போட்டா அதுக்கு தப்ப முடியாது ஐயா. இந்த ஆண்டவர் நமக்காக வேண்டி திட்டத்தை போடுவார் தெரியுமா. இந்த வசனம், திட்டங்கள் தருபவர் நீர் தானேப்பா, அதை செயல்படுத்தி முடிக்கிறதும் அவர் தானே. தெளிவா வல்ல ஆண்டவர், எல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் சொன்னதன்படியே கொண்டு போய் சீமான் அவனுக்கு செய்து இப்படி எல்லாரும் செய்யுங்கோண்டு தொண்டிட்டு வணங்கி காட்டி ஊரெல்லாம் சுற்றி ஊர்வலம் வந்து முடிச்சதோடு என்று ஆண்டவர் விட இல்லை. அதில் எடுத்து பார்த்தீங்கண்டா, எட்டாம் எட்டாம் அதிகாரம் தெரியுமா, ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துக்கு வாசிங்கடா, எட்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அதை உன் கையில் ஒப்புவித்தேன். ஐயா, எதிரிடத்துல கிடக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, பார்க்கோம் இந்த தேவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற பொழுது அந்த எதிர் வல்லமிட்டு இருக்கிற அவ்வளவும் சகல அதிகாரத்தையும் இன்று ஆண்டவர் உறிஞ்சு என்ன செய்வாராம், தன்னுடைய பிள்ளையோட கையில கொடுக்கிற ஒரு தெய்வம். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராய் இயேசு, அல்லேலூயா. அதிகாரத்துக்குரிய மோதிரத்தை கூட இன்று ஆண்டவர் கொடுத்ததோ விடாதபடிக்கு அவனுடைய அரண்மனைக்கு இன்று ஆண்டவர் அவன் என்ன செய்தாராம், அதிகாரியாக வச்சார். அதோட இல்ல, நீங்க பத்தாம் வசனம் தெரியுங்க, பத்தாம் வசனம் மூன்றாம் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முடிச்சுவோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. போதுமா போதுமா, அல்லேலூயா. ராஜாவுக்கு அடுத்தவனாய் இந்த ஆண்டவர் சொன்ன வசனத்தை, அதை உன் கையில் ஒப்புவித்தேன். இந்த அரண்மனையில இந்த மொர்தெகாய் இருக்க கூடாது என்று சொல்லி மறிக்கத்தக்க சூழ்நிலைக்குள்ள ஏற்பாடு பண்ணினார்களோ, அந்த அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த இரண்டாவது ஸ்தானத்துல நிறுத்துகிறவர் தான் என் ஆண்டவராக இயேசு. கைதட்டி ஆண்டவர் நினைச்சோம், அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே இருந்த பண்ணமா, அப்படி நாங்கள் எழுப்பின பண்ணமா, இதோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எந்த காரியமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில நீங்க தரசித்தமா இருக்கிறீரோ, எந்த காரியத்தை குறிச்சு உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு ஓடி வந்திருக்கிறோமோ, கிதியோனுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை இந்த கத்தர் எதிரியின் ஊடாய் கொடுத்து நீர் ஆசீர்வதிச்ச ஒரு தெய்வம், பலப்படுத்தின தெய்வம், திடப்படுத்தின தெய்வம். எதிரிய சொன்ன வார்த்தைகள் ஊடாகவே இன்று ஆண்டவர் அந்த மனுஷனை பலப்படுத்தி புறப்பட பண்ணி வச்சு ஏத்தை கட்டளிட்ட ஒரு அற்புத தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு. அறிமா தேவளே, இந்த லைஃப்ல எங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம், அல்லது டாக்டர்ஸ் கைவிடப்பட்டு மரணம் தான் முடிவென்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், என்ற கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. இந்த ஆண்டவர் தந்த வாக்கையா, மரணத்தை குறித்து பயந்தா பயப்பற்றாத இந்த நாளோட. மாத்திரமல்ல எந்த இடத்துல எந்த விதமாய் ஒதுக்கப்பட்டு பார்க்க சிறுமைப்பட்டு எந்த ஜனங்களால அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்திலேயே என்று ஆண்டவர் அந்த ஜனத்தை வச்சு உங்களை என்ற தேவன் உயர்த்தி எந்த ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டாரோ அந்த ஸ்தானத்தில் நிலை நிறுத்தி வச்சிருக்கிற என்ற அற்புத தெய்வம் தான் ஐயா நாம் ஆராதிக்கிற என்ற தெய்வம். அவர் எவ்வளவு நேசம், எவ்வளவு அன்பங்களை வச்சவர் தெரியுமோ. கோடி தூதர் போற்றும் தெய்வம்,
என்னை தேடி வந்தீரே, எந்தன் வாழ்வை மாற்றிடவே, உந்தன் ஜீவன் தந்தீரே, கோடி தூதர் போற்றும் தெய்வம் என்னை தேடி வந்தீரே, எந்தன் வாழ்வை மாற்றிடவே, உந்தன் ஜீவன் தந்தீரே, உம் அழகை எனக்காக இழந்ததினால் அன்பினாளத்தை கண்டேனே, அன்பினாளத்தை கண்டதினால் என்னை உமக்காக தந்தேனே, அழகை எனக்காக இழந்ததினால் அன்பினாளத்தை கண்டேனே, அன்பினாளத்தை கண்டதினால் என்னை உமக்காக தந்தேனே, என் அழகே அழகே அழகே, என் இயேசுவே இயேசுவே இயேசுவே, என் அழகே அழகே அழகே, என் இயேசுவே இயேசுவே இயேசுவே, அன்பை நான் என்னவென்று சொல்லுவே, அது அளவே அன்பு, அழகை நான் என்னவென்று சொல்லுவே, அது அளவே அழகி, உம்மீரக்கத்தை ஒவ்வொன்றையும் ஆவியின் உந்துதலால் எங்களுக்கு எழுதி ஆண்டவரே, ஒரு சுடப்பட்ட அடியை போல, ஆண்டவர் ஜீவ தண்ணீரை போல, ஜீவ அப்பமாய் நீர் எங்களுக்கு புறப்பட்டு வந்தபடியால் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உயிரோடு நிலைச்சிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் தகப்பனே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகள், தேசங்கள் பட்டணங்களில் இந்த லைஃப்ல எங்கிருந்தாலும் சரி, இந்த மண்டபத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன வேதனைகள் துக்கத்தோடு இருந்தாலும் சரி, உம்முடைய தெய்வீக வல்லமையும் ஓங்கிய பிரியமும் உம்முடைய தேவ வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கி ஒவ்வொரு கட்டில இருந்தும் என்ற கத்தர் விடுவிப்பீராக. வியாதி கட்டுக்கள் ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தால அடியோட மறைஞ்சு போகட்டும். தெய்வீக சுகம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். எவர்களை நீ ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த இந்த அற்புத தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கண்ணீர்களும் மறையட்டுக்கும், ஒவ்வொரு வேதனைகளும் நிர்மூலமாகப்பட்டுக்கும். நீ சொன்னீரே, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. அதன்படி இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையான திரு கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். என்ற பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்துவீராக. சகல ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் தங்கட்டுக்கும்.
உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் திரி ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்தி அப்படி எங்கள் ஆசனம் அமர்ந்திருப்போம். கடலை போல பெரிய சாத்தான் தடைகள் எல்லாம் தொடி பொழுது கிளம்பிவிடும். செங்கடலை போல பெரிய சாத்தான்